வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய 15 பழக்கங்கள் உங்களுக்காக உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க இன்னும் முன்னுக்கு போவீங்க. மத்தவங்களுக்காக உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்ச கால மோட்டிவேஷனா தான் இருக்கும். ஒரு சில கிரேட் ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய 15 ஹேபிட்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1. மார்னிங் பழக்கத்தை கொண்டு வாங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. ஏதோ ஒரு ஹேபிட்டை உடைக்கிறதுக்கும் அல்லது ஏதோ ஒரு ஹேபிட்டை லைஃப் ஃபுல்லா கொண்டு போறதுக்கும் 21 நாட்கள் தேவை. இந்த விஷயத்தை டாக்டர் மேக்ஸ்வெல் மோல்ஸ் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா யூரோப்பியன் ஜெர்னல் ஆஃப் சோசியல் சைக்காலஜி இதுக்கு தேவைப்படுற காலம் 66 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. தினமும் நீங்க அலாரம் வைப்பீங்க, அலாரம் சவுண்ட் கேட்ட உடனே அதை ஸ்னூஸுக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க. மறுபடியும் இதே மாதிரி நடக்கும். நீங்க எழுந்திருக்கும் போது பதட்டமா எந்திரிப்பீங்க, ஏன்னா நீங்க லேட்டா எந்திரிச்சிருப்பீங்க. உங்க காஃபியை ஒழுங்கா குடிக்காம ஏதோ ஒரு சாப்பாட்டை அவசர அவசரமா சாப்பிடுவீங்க. ஜாபுக்கு போற வழியில டிராபிக்ல மாட்டிப்பீங்க, அதுக்கு காரணம் மத்தவங்க மத்த நபர்கள்னு திட்டுவீங்க, ஏன்னா நீங்க லேட். நீங்க காலையில லேட்டா எந்திரிச்ச தவிர அந்த நாள் முழுக்க கொண்டு போவீங்க. நீங்க செட் பண்ண நேரத்துல எந்திரிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்ல, பட் அதை விட உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா 30 மினிட்ஸ் கொடுக்கும் போதுதான் உங்க உலகத்துல ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுது. 2. காலையில ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நாய் பூனை எல்லாம் எந்திரிச்ச உடனே அதோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு பாடியை ஷேக் பண்ணிட்டு அதோட தினசரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். சில பூனைகள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தூங்கும், ஆனா நீங்க எந்திரிச்சதும் ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா உங்க நாள் முழுவதும் நீங்க ரொம்ப ஆக்டிவா உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம முந்தைய நாளோட டயர்ட் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்றதுனால பிரேக் ஆகுற மாதிரி உணர்வீங்க. உங்க நாள் ரொம்ப புத்துணர்ச்சியா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. காலையில எந்திரிச்சதும் போன் மெசேஜை செக் பண்றதை விட இது ஒரு நல்ல பழக்கம். நாள் ஃபுல்லா புத்துணர்ச்சியா இருக்க ஸ்ட்ரெச்சிங் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி சில பீப்புள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணும். 3. பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸா இருக்கட்டும் அல்லது செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸா இருக்கட்டும் காலையில மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மெடிடேஷன் எப்பவுமே பிஸியா இருக்கவங்களுக்கு ரொம்ப தேவை. ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணி எந்த ரிசல்ட்டும் கிடைக்காம விட்டுருக்கலாம். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. புத்தர் நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருங்க, அல்லது உங்க வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம ரொம்ப ஒல்லியா இருந்தா, பணக்காரங்களா இருந்தா, அறிவாளியா இருந்தா ஹாப்பியா இருப்போம்னு நினைக்கிறோம். ஹாப்பினஸை தேடி ஓடுறதை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மூமெண்ட்ல ஹாப்பியா இருங்க. இதை மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்பவுமே நீங்க வாழ்ற அந்த நொடியில இருங்க. இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மெடிடேஷனுக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். மெடிடேஷன் அப்படிங்கிறது உங்களோட ரொம்ப ஸ்பெஷலான பர்சனல் ஸ்பேஸ், உங்களுக்கு மட்டுமே சொந்தமான இடம். அங்க போய் உங்களை கண்டுபிடிங்க, உங்களை மன்னிங்க, நீங்க உங்களை லவ் பண்ணுங்க. அமெரிக்கன் டிபெட்டன் புத்திஸ்ட் பேமா சோதரன் மெடிடேஷனை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. மெடிடேஷன் தான் உங்களை தூக்கி வெளியே அனுப்புறது இல்ல, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்குறது. 4. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இல்லாததை பத்தி நினைக்காதீங்க. ஜெலஸுங்கிறது ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒன்னு. ஜெலஸுங்கிறது நம்மள நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண வைக்காது. ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்டையோ அவங்க புதுசா ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணாம அவங்கள வெறுக்க வைக்கும். அதனால உங்ககிட்ட இருக்கிற பொருள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லாத பொருளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வு உங்களை பெட்டர் பீப்புளா சேஞ்ச் பண்ணும். அதனால மத்த பீப்பிளோட சக்சஸுக்கு ஹாப்பியா இருங்க. அதே நேரத்துல உங்க கோல்ஸை ஃபோக்கஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்க யாருக்குமே காம்படிஷன் கிடையாது, நீங்க உங்களுக்கு தான் காம்படிஷன். சோ போய்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 5. பாட்காஸ்ட படிங்க அல்லது கேளுங்க. எப்பவுமே லேர்ன் பண்றதை ஸ்டாப் பண்ணாதீங்க. பாட்டு கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டு பாட்காஸ்ட லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் பாட்காஸ்ட்ல இருக்கு. பாட்காஸ்ட்ல இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க எதை பத்தி வேணாலும் கத்துக்கலாம். பீப்புள்ஸோட உண்மையான ஸ்டோரிஸை கேட்கலாம். அவங்க கடந்து வந்த கடினமான பாதைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெற்றி கதைகளை கேட்கலாம். லீடரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உண்மையான கிரைம் ஹிஸ்டரியை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எதை பத்தி வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. புக்ஸ்ல கூட உங்களை வேற உலகத்துக்கு கொண்டு போகும். உங்களோட இமேஜினேஷன் மூலமா உங்களோட தினசரி எண்ணங்கள்ல இருந்து உங்களை எஸ்கேப் பார்க்க முடியும். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அந்த அளவு நிறைய பிளேஸுக்கு போவீங்க. 6. உண்மையான பீப்புளோட உங்க நேரத்தை செலவிடுங்க. சரியான பீப்புள் கூட மட்டும் இருக்கும் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்களை பொறுத்துதான் உங்க கேரக்டர் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். உங்க லைஃப்ல சில பீப்புள் உங்க கூட ரொம்ப நாட்கள் இருந்திருப்பாங்க, உங்க கூடயே வளர்ந்துருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதனால அவங்களோட பேட் கேரக்டரை நீங்க பொறுத்துக்கோங்கன்னு இல்ல, இது உங்க வாழ்க்கை. நீங்க ஒரு சின்ன டிராமாக்குள்ள இருக்கணும்னு இல்ல. உங்களை சுத்தி லூசர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்களும் பாக்குறதுக்கு லூசர் மாதிரி தான் தெரியுவீங்க. ஆனா லூசர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி பீப்புளை உங்க லைஃப்ல இருந்து விலக்கிட்டா உங்களை சுத்தி பாசிட்டிவான, ஜென்டிலான, கைண்டா இருக்கக்கூடிய சில பேஷனேட்டான பீப்புளை வச்சுக்கோங்க. நீங்க எந்த மாதிரி பர்சனோ அந்த மாதிரியான பர்சனை உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. 7. உண்மையாவே லிசன் பண்றதுக்கு கத்துக்கோங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லிசன் பண்ண மாட்டாங்க, ரீப்ளை பண்ணணுங்கிறதுக்காக லிசன் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் இந்த மாதிரி பர்சன்ஸ் இடையில இன்டராக்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டோரியை சொல்லுவாங்க. அந்த கான்வர்சேஷன் வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு கூட தெரியாம அவங்க ஸ்டோரியை சொல்றதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. உண்மையாவே லிசன் பண்றதுங்கிறது உங்க லைஃப் டைம் ஸ்கில்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். எதுவுமே பேசாம நல்லா லிசன் பண்ணணும். முடிவுல அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். 8. வெறுங்கால நடக்கிறது நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைப்பாங்க, ஆனா வெறுங்கால நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க வெறுங்கால நடக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. இப்படி செய்யறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரெடிகல்ஸ் சரி செய்யும், தூக்க நேரத்தையும் சரி செய்யும்,
அது மட்டும் இல்லாம பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல்ல வைக்க உதவும். உங்க இம்யூனிட்டியையும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். அதனால நீங்க வெறும் கால்ல நடங்க, தரையிலையோ அல்லது ஈரமான புல்லுலையோ அல்லது தண்ணீரிலையோ நடக்க ட்ரை பண்ணுங்க. 9. தண்ணீர். நீங்க நிறைய தண்ணி குடிக்கும் போது உங்க பாடி உங்களுக்கு டேங்க் பண்ணும். நம்ம எவ்வளவு தண்ணி தினமும் குடிக்கணும்னு சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். நம்மள எத்தனை பேர் ரெக்கமெண்ட் பண்ற அளவு தண்ணீரை தினமும் குடிக்கிறோம். சில பேர் தான் இதை ஃபாலோ பண்றாங்க. நீங்க இந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீர் குடிக்கலன்னா உங்க பாடிக்கும் மைண்டுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு அர்த்தம். யூத் அப்படிங்கிற விஷயம் நீங்க எந்த அளவு தண்ணீர் குடிக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறதால உங்க ஸ்கின் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். ஒருவேளை சரியான அளவு தண்ணீர் குடிக்கலன்னா நம்மளுடைய வயசை விட நம்ம ரொம்ப ஓல்டா தெரிவோம். தண்ணீர் ரொம்ப டேஸ்டான ஒரு பொருள் இல்ல. நீங்க அதுல புதினா இல்ல வெள்ளரிக்காய் ஸ்ட்ராபெரிஸ்னு போட்டு குடிக்கலாம். நீங்க ரெகுலரா தண்ணி குடிச்சீங்கன்னா சில வீக் அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற யூத் வெளியே வரும். 10. உங்க திங்கிங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்காட்டி வே சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாம் நம்மளுடைய தாட்டோட ப்ராடக்ட் தானே. உங்ககிட்ட உங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த மாதிரியான நெகட்டிவ் திங்க உங்க மைண்டுக்கு சொல்றீங்கன்னு யோசிங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட பேசும்போது இந்த நெகட்டிவ் திங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட் உங்களை பாசிட்டிவ் பர்சனா பார்க்க மாட்டாங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற பர்சன் கண்டிப்பா நீங்க இல்ல. நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப அழகானவங்க. நீங்க உங்களை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். முக்கியமா கேர்ள்ஸ் நார்மலா பிசிக்கலா எப்படி இருக்காங்கிறதுல இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. FBI ட்ரைன்டு ஃபாரன்சிஸ் ஆர்டிஸ்ட் கில் ஜமாரோ கேர்ள்ஸ் தங்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்களை எப்படி பாக்குறாங்கிறதுக்கும் கம்பேர் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் எப்படி வந்ததுன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்த பர்டிகுலர் பர்சனை ரொம்ப அழகான வழியில பாக்குறாங்கன்னு தெரிஞ்சது. பட் உமன் தங்களை வயசானவங்களா அழகில்லாதவங்களா ஹார்ஷான பர்சனா பிரீட்டியா இல்லாத பர்சனா திங்க் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப அழகானவங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 11. எக்ஸசைஸ். நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்மளுடைய ஃபேவரட் டிக்டாக்கர் என்ன அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க தவற மாட்டோம். ஆனா எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லுவோம். நமக்கு சோசியல் மீடியால 30 நிமிஷம் செலவு செய்ய முடியும். நம்முடைய எக்ஸை பத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர டைம் இருக்கும். ஆனா இதெல்லாம் நமக்கு எந்த பயனும் தராது. எக்ஸசைஸ் செய்யும் போது என்டார்பின்ஸ் அதாவது ஹாப்பி ஹார்மோன் வெளியே வரும். அது நம்மளை நார்மலா ரொம்ப பாசிட்டிவான அண்ட் எனர்ஜெட்டிக்கான பர்சனா ஃபீல் பண்ண வைக்கும். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுடைய லைஃபை ஒரு குவாலிட்டியான லைஃபா மாத்த முடியும். 12. சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரது. நீங்க கடைசியா எப்ப சோசியல் மீடியாவில் இருந்தீங்கிறத பொறுத்து உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணும். சோசியல் மீடியா ரொம்ப ரேரா பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸை கொடுத்தாலும் நம்முடைய நிறைய டைம் அது எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம நம்மள டிப்ரெஸ்டாவும் டிசாட்டிஸ்ஃபைடாவும் ஃபீல் பண்ண வைக்குது. நீங்க ஏன் சோசியல் மீடியாலேருந்து உங்களுக்கு ஒரு ஹாலிடே கொடுக்கக்கூடாது? நீங்க ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் செய்ய தேவையில்ல. கொஞ்ச நாளுக்கு லாக் அவுட் பண்ணீங்கன்னா போதும். அது சில வாரங்களாகவோ அல்லது சில மாதங்களாகவோ கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சில சோசியல் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு யார் கூடயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஏன் உங்க போன்ல டைரக்டா சேட் பண்ணக்கூடாது? இதுல கிடைக்கிற டைம்ல நீங்க ஏன் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது? 13. உங்களை பாத்துக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட பாடி தான் உங்களோட வீடு. நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் டெய்லியும் செய்யறதுனால கடைசியில் அது ஒரு நாள் பெரிய ப்ராப்ளம் ஆகுது. 1. டெய்லியும் 8 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது. 2. காஃபியில 2 ஸ்பூன் சர்க்கரைக்கு பதிலாக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கறது. 3. ஃபேஸ் வாஷ் பண்றது. 4. பற்கள்ல இருக்கிற சின்ன சின்ன தேவையில்லாததை எடுக்கிறது. இந்த மாதிரி உங்களை பாத்துக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க ரொம்ப அப்செட்டா அன்மோட்டிவேட்டடா இருக்கும்போது செய்ய வேண்டிய சிறந்த விஷயம் எல்லார்கிட்டையும் இருந்து ஒதுங்கி வந்து உங்களை நீங்க புதுப்பிக்கிறது தான். 14. மற்றவங்களை பாராட்டுங்க. அன்பா இருக்கிறது பாராட்டுறது இதெல்லாம் ஒரு பூமராங் மாதிரி. இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட ஹேர் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்த மறந்துட்டீங்கன்னா கூட சில பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வரத ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த பர்சன் மற்ற பர்சனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால இது ஒரு பூமராங் மாதிரி செயல்பட்டு உங்களை சுற்றி பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. இது நெகட்டிவிட்டிக்கும் பொருந்தும். 15. ஜட்ஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு சில பர்சன்ஸை பத்தி உங்களுக்கு சில தாட்ஸ் இருக்கலாம். பட் அது பாசிட்டிவான வழியில இல்லாமல் இருக்கலாம். ஜட்ஜிங் அப்படிங்கிறது சம்டைம் இன்செக்யூரிட்டினாலேயோ அல்லது தங்களோட ஷார்ட் கம்மிங்க மறைக்கிறதுக்காக இருக்கலாம். அது நல்ல ஹேபிட்ஸும் கிடையாது. ஒரு பர்சனை பார்க்கும்போது உங்க மைண்ட்ல எதையுமே நினைக்காதீங்க. ரோல்டு டால் இதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு பர்சனுக்கு கெட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா அவங்களோட ஃபேஸ்ல அது தெரியும். உங்களுக்கு ஆடுற மூக்கு வளைந்த வாய் 2 தாடை வெளியே தெரியும் பல்லுன்னு இருந்தா கூட உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்ததுன்னா உங்க முகம் சூரியனை போல மின்னும். பார்க்க ரொம்ப அன்பா தெரிவிங்க. எப்பவுமே ஜட்ஜ் பண்ணாம உங்க லைஃபை கொண்டு போங்க. ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேற்று நான் அறிவாளியா இருந்தேன், அதனால நான் உலகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் ஞானியா இருக்கேன், அதனால நான் என்னையே சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 15 ஹேபிட்ஸை உங்க வாழ்க்கையில கொண்டு வரது மூலமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை உங்க லைஃப்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க.